தாய்மாமா உறவை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுவோம் ஆனா தாய்மாமா உறவை போலவே நமக்கு அப்பா கூட பிறந்த அக்கா தங்கைகள் உறவும் மேலானது அதாவது அத்தைகளின் உறவும் மேலானது அப்படிங்கிறத நாம மறந்துட்டோமோ இல்ல அவங்கள கௌரவிக்கிறதை மறந்துட்டோமோ அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க பாசமலர் படத்துக்கு போகும்போது அழுதா தலைவழிக்கும் அப்படிங்கிறதுனால அனாசின் மாத்திரை வாங்கி முந்தானையில் முடிஞ்சுட்டு போன தேட்டருக்கு போன அத்தைமார்களும் இருக்க தான் செஞ்சாங்க என் மகளை கட்டிக்கடா மருமகனே அப்படின்னு சொல்லி மருமகன்களின் காதை பிடிச்சி திருகி முத்தமிட்ட அத்தைகளும் செஞ்சாங்க சின்ன பாத்திரத்தில் கறித்துண்டுகள் நீந்தும் கோழி குழம்பை இடது கையால் பிடித்து முந்தானை சேலையால் மூடி கொண்டு வந்து பையனுக்கு கொடுங்க அண்ணி என்று கொடுத்து விட்டு போன அத்தைகள் இருந்தார்கள் மருமகன்களின் பிறந்த நாட்களில் அத்தை தரும் சில்லறை காசுகளை மறுதளித்தால் கண்கள் நிறைந்த அழுகையாய் படி காசை வாங்கிக்கடா என்று கெஞ்சிய அத்தைகளும் இருந்தாங்க குளிக்க மறுத்து ஓடி போகும் அண்ணனின் சிறு மகன்களை துரத்தி போய் பிடித்து வந்து சிரிப்பு காட்டி அம்மனமாய் நிறுத்தி எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த அத்தைகளும் இருக்கத்தான் செய்தார்கள் அந்த காலத்தில் இடுப்பில் தூக்கி சுமந்து போய் திருவிழாவில் மருமகன் அழுவதை காணப் பொறக்காமல் ராட்டினத்தில் சுற்றும் சுகத்தையும் கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள் எஸ்எஸ்எல்சி முடித்து பாலிடெக்னிக் சேர்க்க பணம் குறைந்து கைப்பிசைந்து நின்ற நேரத்தில் இதை வச்சு காலேஜில் சேர்த்துக்கங்க அண்ணி அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடி எனக்கு இருக்கிற கல்லு கம்மலையும் கலட்டி கொடுத்து போன அத்தைகளும் இருக்க தான் செய்கிறாங்க வெட்கத்தில் நெளிந்தபடி உடைந்த விடலை இரு குரலிலும் பேசும் மருமகனின் அரும்பு மீசே பூனை மயிர்களை செல்லமாய் பிடித்து இழுத்தபடி என் மருமவனே வயசுக்கு வந்துட்டியா என்று கிண்டலடித்த கூச வைத்த அத்தைகளும் இருந்தார்கள் சகோதரனின் பிள்ளைகளுக்கு பெரியம்மை வந்த காலத்தில் மாரியம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு மண்சோறு தின்ற வெள்ளந்தி அத்தைகளும் இருந்தார்கள் எம்மவனுக்கு பொண்ணு கொடுக்காமல் பெரத்திக்கு கொடுக்கிறீயே சண்டாளா என்று அண்ணனிடம் சண்டையிட்டு போன அத்தைகளும் இருந்தார்கள் போகட்டும் இரண்டாவது அவனுக்காவது பெண்ணை கட்டி கொடுத்திடணும் எப்படியாவது சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்ட மூக்கு நுனியில் கண்ணீர் வடித்தபடி மூத்தவனின் திருமணத்தில் பாத்திரங்களை விலக்கி கொடுத்த அத்தைகளும் இருந்தார்கள் அண்ணன் பாவம் நொடிஞ்சு கிடக்குது எனக்கு வீடெல்லாம் வேண்டாம் அண்ணனுக்கே கொடுத்துடுங்க உங்க பிள்ளைங்க கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் என்று தகப்பனிடம் அண்ணனுக்காக மன்றாடிய அத்தைகளும் இருந்தார்கள் எல்லாம் தொலைந்து கூட்டு குடும்பங்கள் அழிந்து போய் காங்கிரட் கூட்டுக்குள் பிழைத்து கிடக்கும் ஒற்றை பிள்ளை குடும்பங்களின் அடுத்த தலைமுறைக்கு வாய்க்க போவதே இல்லை அத்தைகளின் பாச பெருமலை கண்டிப்பா இதெல்லாம் சொல்லும்போது உங்களுடைய அத்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்களா அப்போ இந்த வீடியோவை மறக்காம உங்கள் அத்தைக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி அத்தைகள்லாம் நைன்டிஸ் கிட்ஸ் காலத்தில் தான் இருந்தாங்களா இல்லை இப்போவும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய பதிவுகளை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஸோ டூ கே கிட்ஸு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க தான் பெற்று வச்சுருக்காங்க ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு அத்தைங்கிற உறவுக்கு எங்கே போவாங்க அவங்க என்னதான் வந்து அண்ணன் தம்பியோட பிள்ளைங்களா இருந்தாலும் அக்கா தங்கச்சியோட பிள்ளைங்களா இருந்தாலும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளோட அந்த ஒரு அந்த ஒரு உறவுக்கு ஈடாகுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இந்த பதிவை மறக்காமல் உங்கள் அத்தைக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி சூப்பரான விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் சேட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க